ஸ்ரீதமிழன் நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும் மேலும் இது போன்ற ஆன்மீகம் ஜோதிடம் ராசி பலன் பற்றிய குறிப்புகளுக்கு ஸ்ரீடாட் தமிழன் நியூஸ் டாட் காம் வலைதளத்தினை பயன்படுத்தவும் இந்த தமிழ் புத்தாண்டானது திதியை திதியில் பரணி நட்சத்திரத்தில் சித்த யோகத்தில் ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்று பிறக்கின்றது சனி பகவானை அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெற உள்ளன ஆண்டின் துவக்கத்தில் கும்பத்தில் இருக்கின்ற குரு பகவான் பின்னர் வக்ரகதியில் செப்டம்பர் மாதம் மகரத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார் பின்னர் நவம்பர் மாதம் நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சியின் பொழுது குரு பகவான் கும்பத்திற்கு செல்கின்றார் இந்த ஆண்டு முழுக்க சனி பகவான் மகர ராசியிலேயே இருக்கவுள்ளார் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் கேது பகவானும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு பகவானும் இருக்க உள்ளனர் இதனால் உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற உள்ளது சனி பகவான் காரணமாக உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் எந்த முயற்சியையும் கடினமான உழைப்பு மற்றும் பல தடைகளை கடந்தே வெற்றிகரமாக முடிக்க இயலும் உடல் வலிமை ஓரளவு இருக்கும் அண்டை அயலாருடன் நட்புறவை பேணவும் திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல திருமண வரன்கள் அமையும் கணவன் மனைவி உறவுகள் நன்றாகவே இருக்கும் உங்கள் துணையின் பேச்சினை கேட்டு நடக்கவும் அவர்களுடன் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் நண்பர்களுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் ஒப்பந்ததாரர்களுடன் கவனமாக நடந்து கொள்ளவும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது கவனம் தேவை யாருக்காகவும் தேவையில்லாமல் ஜாமீன் தர வேண்டாம் வேலை தேடி அலைந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கிடைக்கின்ற வேலையை விட்டுவிட வேண்டாம் தற்பொழுது பார்க்கின்ற வேலையில் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் மூத்த சகோதரர்களால் இந்த ஆண்டு உங்களுக்கு பெரிய அளவில் ஆதாயம் இருக்காது விரும்பிய பணியிட மாற்றம் பதவி உயர்வு உள்ளிட்டவை கிடைப்பதில் சிக்கல்கள் இருக்கும் மறுமணத்திற்காக காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும் உங்கள் குழந்தைகளுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சி அளிக்கும் நீங்கள் உயர்கல்வியில் விரும்பிய பாடப்பிரிவு உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் அதிசாரத்தின் காரணமாக அவர் கும்பத்தில் இருக்கின்றார் இதன் காரணமாக பேச்சில் இனிமை தெரியும் வருமானம் ஓரளவு சுமாராக இருக்கும் பேசியே காரியம் சாதிப்பீர்கள் முகத்தில் பொழிவு உண்டாகும் கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்கும் தாய்மாமன் வழியில் ஆதரவு உண்டாகும் மறைமுக வழிகளில் ஆதாயம் ஏற்படும் மாமியாரின் ஆதரவும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கும் குருபகவான் மீண்டும் மகரத்திற்கு வருவதால் திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும் கணவன் மனைவி உறவு நிலை மேம்படும் உங்கள் தந்தையின் ஆசியும் அருளும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் நவம்பர் மாதம் நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சிக்கு பின் குருபகவான் உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை முதலில் கூறியது போலவே தரவுள்ளார் ஆகவே இந்த ஆண்டு உங்கள் மகர ராசிக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் நன்மைகளை நடக்கும் மேலும் பல நன்மைகள் நடக்க திருப்பதி விங்கடா ஜலபதியை வணங்கவும் குலதெய்வ வழிபாடு நன்மைகளை வழங்கும் மேலும் இது போன்ற ஆன்மீகம் ஜோதிடம் ராசிபலன் பற்றிய குறிப்புகளுக்கு ஸ்ரீதமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும் நன்றி Like, comment, and share.